வணக்கம் ஏகலே, எஸ்சி குரூப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். தற்பொழுது தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடந்த பருத்தி கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்கலாம். கொளத்தூரில் ஒரு கிலோ பருத்தி குறைந்தபட்சம் 60 ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 66 ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 10,000 கிலோ விற்பனையானது. தலைவாசலில் ஒரு கிலோ பருத்தி குறைந்தபட்சம் 37 ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 48 ரூபாய் 50 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 4,390 கிலோ விற்பனையானது. அந்தியூரில் ஒரு கிலோ பருத்தி குறைந்தபட்சம் 64 ரூபாய் 59 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 71 ரூபாய் 89 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 1,02,290 கிலோ விற்பனையானது. நாகப்பட்டினத்தில் எம்சியு 7 ரக பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் 46 ரூபாய் 99 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 69 ரூபாய் 49 காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 49,640 கிலோ விற்பனையானது. ஹரூரில் எம்சியு 5 ரக பருத்தி குறைந்தபட்சம் ஒரு கிலோ 67 ரூபாய் 89 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 75 ரூபாய் 69 காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 3,000 கிலோ விற்பனையானது. நாமக்கல்லில் ஆர்சிஹெச் பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் 57 ரூபாய் 69 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 73 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. நாமக்கல்லில் டிசிஹெச் பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் 62 ரூபாய் 11 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 80 ரூபாய் 1 காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 2,100 கிலோ விற்பனையானது. சத்தியமங்கலத்தில் ஒரு கிலோ பருத்தி 68 ரூபாய் வரை அதிகபட்சமாக கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 3,430 கிலோ விற்பனையானது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும். எங்கள் சேனலில் பதிவிடும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.